7.12 sum number 20. Verify the determinant of ABC equal to determinant of A into determinant of E. Friend matrices கொடுத்திருக்கு, ரெண்டுக்கும் determinant கண்டுபிடிச்சு ரெண்டே மல்டிப்ளை பண்ணிரணும். அதுக்கப்புறம் ஏ மேட்ரிக்ஸையும் பி மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் ஏபின்ற ஒரு புது மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஏபி ரெண்டுமே வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸஸ் ஆர்டர் 3. அப்போ ஏயோட பியை மல்டிப்ளை பண்ண முடியும். மல்டிப்ளை பண்ணி வர்ற அந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன வரும்? 3x3 மேட்ரிக்ஸ், அதுவும் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ நம்ம முதல்ல ஏபியை கண்டுபிடிக்கலாம். ஏ இன்டு பி என்ன செய்யணும் தெரியுமில்ல? ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுங்கள். இதே மாதிரி செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம், அடுத்து செகண்ட் ரோ தேர்ட் காலம், தேர்ட் ரோ ஃபஸ்ட் காலம், தேர்ட் ரோ செகண்ட் காலம், அடுத்து தேர்ட் ரோ தேர்ட் காலம் போட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் இந்த மாதிரி வரும். இப்போ இதில் 2 காமனாக இருக்குது, இதுலேயும் 2 காமனாக இருக்குது. வெளியில் ஆனால் எடுக்கக்கூடாது, ஏன்னா இது ஒரு மேட்ரிக்ஸ். இன்டர்மீடியட்டாக எழுதின பிறகு என்ன செய்யலாம்? இதுலேருந்து ஒரு 2 எடுக்கலாம், இதுலேருந்து ஒரு 2 எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வரும். இந்த 2x2ங்கிறது கட் ஆகாது, அது வரணும். ஸோ அது வந்து 2 2 4 முன்னாடி போடுங்க. இப்போ நம்ம இதில் என்ன செய்யலாம்? ஒரு சின்ன ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணலாம். இது 19, இது -19 தானே. அப்போ இந்த R2க்கு பதிலாக R2 + R3 அப்படின்னு நம்ம போட்டோம்னா உனக்கு என்ன ஆகிடும்னா இந்த இடத்துல உனக்கு 0 ஆகிடும். அதாவது R2 becomes R2 plus இந்த R3. R2 becomes R2 plus R3 போட்டிங்கன்னா என்ன வரும்? இதை ரெண்டே நீங்கள் சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா -17, இந்த 26 இதை சிம்ப்ளிஃபை பண்ணால் 9, அடுத்து 0, அடுத்து இந்த 3 மேலே செய்யும் அப்படியே எண்ணிக்க வேண்டியது. நவ் வி ஹாவ் டு எக்ஸ்பேண்ட் திஸ், கரெக்டாக? ஸோ இங்கே 0 இருக்கிறனால நம்ம இந்த காலம் வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ இதை வெளியில் இருந்த 4x2 இப்போ நம்ம இந்த 1க்கு மைனர் எழுதணும். ஆஸ் இட் இஸ் சேஞ்ச் த சைன் ஆஸ் இட் இஸ். அப்போ 1x2 அதோட மைனர்னா இது. ஸோ திஸ் மைனஸ் திஸ் இங்கே வச்சு அடுத்து நெக்ஸ்ட் 1 இந்த -19க்கு என்ன செய்யணும்? மைனர் கண்டுபிடிக்கணும். 0க்கு கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. ஸோ -19 பண்ணும்போது இந்த ரோ காலம் போயிடும், இந்த 4 இது வரும். ஸோ திஸ் மல்டிப்ளை பண்ணி அப்படியே எழுதுங்க, இதை மல்டிப்ளை பண்ணி சைனை மாற்றுங்க. ஸோ இப்போ என்ன வருதோ அது போட்டு நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா 3300 அப்படின்னு ஆன்சர் வரும். இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியும். நீங்கள் இந்த செகண்ட் ரோ வச்சு கூட நீங்கள் செய்யலாம். ஆனால் இந்த இடத்த நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இங்கே என்ன குறி அட்டாச் பண்ணுவோம்? மைனரோட மைனர் மைனஸ் அட்டாச் பண்ணுவோம், இதுவும் மைனஸ். அதுக்கு பதிலாக பேசாமல் ஃபஸ்ட் ரோ வச்சு செஞ்சிடலாம். ஸோ ஃபஸ்ட் ரோட அசிட்டிஸ் சேஞ்ச் சைன் அசிட்டிஸ். ஸோ அசிட்டிஸ் சேஞ்ச் சைன் சிட்டிஸ். ஸோ அவங்கவுங்க மைனர் போட்டு சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா இதோட வேல்யூ 33 வரும். இதனுடைய வேல்யூ ஆக்சுவலாக -33. இதில் அதுக்கப்புறம் டிட்டர்மினன்ட் ஆஃப் பி கண்டுபிடிச்சிங்கன்னா அது எவ்வளோ வருதுன்னா -100 வருது. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டூ டிட்டர்மினன்ட் ஆஃப் பினா -33 × 100. ஸோ இட் இஸ் 3300. அதுவும் அவ்வளோதானே வந்துச்சு. ஸோ போத் ஆர் ஈக்குவல், புரியுதா? ஓகே, பை.